சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. இந்த மன பாதிப்பு என்பது வந்து நீங்க உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு விருப்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்கன்னா பாருங்க, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனால் ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருக்கும். அது பல காலம் நினச்சிருப்பீங்க. மனிதனுக்கு வந்து எண்ணம்ன்றது, மனம் எண்ணம் ஆசைன்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளது. அதனால் மனிதன் வந்து நல்லது கெட்டது, அழகு அருவறுப்பு அவலட்சணம் அசிங்கம் என்பதெல்லாம் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து நேச்சுரல், இது இயற்கை. அது நம்ம வந்து எது தேவை எது தேவையில்லை இது நமக்கு கூடாது அப்படின்றத நாம் தான் முடிவு எடுக்கணும். இல்லையா, இவைகளெல்லாம் கூடியது தான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு வாழ்க்கை நம்ம சந்திச்சிருப்போம், எங்கேயாவது நம்ம பார்த்தா நம்ம சொந்த வாழ்க்கையில் இருக்கும், இல்லை மற்ற நண்பர்கள் வாழ்க்கையில், மற்றவர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை, இதை வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்கள் மனதை வந்து டச் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி சிந்திச்சிருக்கலாம், ஆனால் அது நிறைவேறாத முடியாமல் போயிடும். அது அந்த ஆசை வந்து ஒரு நியாயமற்றதாக இருந்தாலும் கூட உங்கள் அந்த ஆசை நமக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் நடக்காமல் இருக்கலாம். இது வந்து பல காலம் நினச்சிருக்கலாம், பல சந்தர்ப்பங்களில் நினச்சிருக்கலாம், அது உங்கள் மனதில் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் பயன்படுத்திடுவீங்க, உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் விரும்ப மாட்டீங்க, அன்றைக்கு உள்ளது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஐயா இப்படிலாம் நம்ம மனசில் நம்ம நினச்சோம், இதெல்லாம் தவறு தான், இது ரொம்ப தவறான விஷயம், நல்ல வேலை நமக்கு அந்த நிலையெல்லாம் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப டீப்பாகவும் அதை பற்றியான கற்பனை செய்தும் இருந்திருப்பீங்க, ரொம்ப ஆழமாக நீங்கள் கற்பனை செய்தின் விளைவாக்கப்பட்டது, உங்கள் ஆள் மனமாகப்பட்டது வாங்கி வச்சுருக்கோம், வாங்கி வைத்திருந்து அந்த பதிவுகள் வந்து பிரபஞ்சத்தில் வந்து பதிவாகிருக்கும். அப்போ எப்பொழுது அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களை அறியாமையே அதை தூண்டி விட்டுரும், உங்களுக்கு அது கண்ட்ரோல் இருக்காது, அந்த தப்பை நீங்கள் செஞ்சிருவீங்க, செய்த பிறகு வேதனைப்படுவீங்க, என்னடா இப்போ இவ்வளோ நாள் இருந்து விட்டு இதை செஞ்சு விட்டோமே அப்படின்னு. ஏன்னா உங்கள் மனம் வந்து அந்த மாதிரி ஆற்றல் உடையது, மனதின் சக்தி. இது ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன், ஆனால் மனம் அப்படி தான் செய்யும். எவ்வளோ ஒரு அபாயமான ஒரு விஷயம் பாருங்கள் மனதோட ஆற்றல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அந்த நம்பிக்கை எல்லாமே இருந்தும் கூட இங்கே உங்களால் அதை தவிர்த்து கொள்ள முடியாத நிலையை உருவாக்கிறோம், தவிர்க்க முடியாது உங்களால். அப்போ மனம் வந்து சந்தர்ப்பத்தை காத்து கொண்டு இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ்.